ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சுமார் 600 வருடங்கள் முன்னால் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த ஒரு கேரள ராஜாவுக்கு தீராத ரோகம் உண்டாயிற்று. எத்தனை வைத்தியம் பார்த்தபோதிலும் வியாதி பிடிபடவில்லை. ராஜ வைத்தியம் என்று சொல்கிறோமல்லவா, அப்படி எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு நாள் ராத்திரி பகவானையே பிரார்த்தனை பண்ணி கொண்டு கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டான். அப்போது ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ரூபம் தோன்றி அவனிடம், ராஜாவே, உனக்கு ஏற்பட்டிருக்கிறது கர்ம வியாதி. அதாவது ஜென்மாந்திரத்தில் நீ பண்ணின பாவத்தில் தீராமல் மிச்சமிருந்த சேஷமே ரோகமாகி இருக்கிறது. அதை நீ அனுபவித்துத்தான் தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஔஷதத்தால் குணப்படுத்த முடியாது. ஒன்று வேண்டுமானால் நீ செய்யலாம். உன் அக்கிருதிக்கு எள்ளினால் ஒரு பிரதிமை பண்ணி அதுக்குள்ளே பூராவும் தங்கத்தினால் நிரப்பி அதிலே உன் கர்மாவை பாபத்தை ரோகத்தை ஆவாகனம் செய்து சத்தான ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்து விடு. அப்போது கர்மா உன்னை விட்டு அவனிடம் போய்விடும். அவன் நல்ல மந்திர சக்தி உள்ளவனாக இருந்தால் ரோகத்தை ஜரித்து கொண்டு விடுவான். அது அப்படியானாலும் அவனுக்கு இப்படி ரோகத்தை உண்டாக்குவதற்கு பரிகாரமாகத்தான் இவ்வளவு சொர்ணம் கொடுக்க சொன்னது என்று சொல்லிற்று. விடிந்ததும் ராஜா அப்படியே எழினால் பிம்பம் பண்ணி அதற்குள் துவரம்பருப்பு மாதிரியான சுவர்ண மணிகளை கொட்டி நிரப்பி வைக்கச் செய்தான். தான சமாச்சாரத்தை பிராமண மகாஜனங்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் தெரியப்படுத்தினான். தானம் வாங்கி கொள்ள எவரும் முன்வரவில்லை. ராஜா தன் கர்மாவை அனுபவித்து கொள்ள வேண்டியதுதான். ஸ்வர்ணத்துக்காக நம்முடைய மந்திர சக்தியை பணயம் வைப்பதா? மந்திர சக்தி போதாமல் இருந்து விட்டாலோ நம் உயிரையே பணயம் வைப்பதாக ஆகிவிடுமே என்று எல்லோரும் ஒதுங்கி போய்விட்டார்கள். ராஜாவுக்கானால் ரோகப்பாதை தாங்க முடியவில்லை. வெளியூர் வெளி ராஜ்யங்களிலிருந்து எவராவது வரமாட்டார்களா என்று நாலாதிக்கலும் தண்டோரா போட ஆள் அனுப்பினான். ஆனால் கேரள ராஜா விஷயம் கர்நாடக ராஜ்யத்திற்கு எட்டியது. நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கி கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்தான். ராஜாவுக்கு சந்தோஷம், தாங்க முடியவில்லை. விதி வந்ததாக தாரை வார்த்து எள்ளு பொம்மையை பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணினான். அப்போது ஆச்சரியம் நடந்தது. பிரம்மச்சாரி பிரதிமையை உற்று பார்க்க அது தன்னுடைய வலது கையை உயர்த்தி தூக்கி கொண்டு சுண்டு விரலையும் கட்ட விரலையும் மடித்து கொண்டு மற்ற 3 விரல்களையும் நீட்டி காட்டிற்று. ராஜாவின் பூர்வகால கர்மசேஷம் காலபுருஷன் என்ற மூர்த்தியாக பிரதமையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அதனால் பிம்பம் நிஜமாகவே பிராணன் உள்ள சுவேதன ஜீவனாக மாறிவிட்டது. இதுபோன்று 3 விரலை உயர நீட்டி காட்டியதும் பிரம்மச்சாரி தலையை ஆட்டி அதெல்லாம் முடியாது என்றான். உடனே பிம்பம் மோதிர விரலை மடக்கி கொண்டு மற்ற 2 விரல்களை மட்டும் நீட்டியபடி வைத்திருந்தது. அதுவும் முடியாது என்று கன்னட பிரம்மச்சாரி தலையாட்டினான். பிம்பம் நடுவிரலையும் மடக்கி ஆள்காட்டி விரல் ஒன்றை மாத்திரம் காட்டி கொண்டிருந்தது. போனால் போகிறது, உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்றான் பிரம்மச்சாரி. அப்படி அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் பிம்பம் பரம சந்தோஷத்தோடு அவன் காலிலே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எழுந்தது. அப்புறம் பிம்பம் வெறும் பிம்பமாக மட்டும் நின்றது. காலபுருஷன் அதை விட்டு சென்று விட்டான். இது ஒன்றும் புரியாமல் பிரமித்து போயிருந்த ராஜாவும் மற்ற பரிவர்த்தங்களும் பார்த்து பிரம்மச்சாரி விளக்கினான். பிம்பத்தை உற்று பார்த்தபோது உனக்கு என்னுடைய மந்திர ஜபத்தில் எவ்வளவு பலனை கொடுத்தால் நீ என்னை பாதிக்காமல் போவாய் என்று மானசீகமாக கேட்டானாம். அவன் ஒரு நாளில் 3 வேளையும் செய்கின்ற திரிகால சந்தியாவந்தனங்களில் பலனை கொடுத்தால் போய்விடுவதாக பிம்பம் 3 விரலை காட்டியதான். அவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியாது என்று அவன் சொன்னதன் மீது, அப்படியானால் 3 வேளைகளில் 2 பலனையாவது கொடுக்குமாறு யாசித்துத்தான் பிம்பம். 2 விரலை காட்டியதாம், அதுவும் அதிகம் என்று அவன் பேரம் பேசினான். அதனாலேயே பிம்பம் ஒரே ஒரு வேளை சந்தியாவந்தன பலனை கேட்டதாம். அதைத்தான் போனால் போகிறதென்று இவன் தத்தம் செய்ய
பயங்கரமான கர்ம ரோஷமும் போயே போய்விடுகிறேன் என்று இவனுக்கு கும்பிடு போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தது. முறைப்படி காயத்ரி செய்தால் அதற்கு எத்தனை வீரியம் இருக்கிறது என்று இதிலிருந்து தெரிந்து கொண்ட ஜனங்கள் அந்த சுத்த பிரம்மச்சாரியை ரொம்பவும் கொண்டாடினார்கள். அதில் மகாபலியிடம் தானம் வாங்க வந்த வாமன பிரம்மச்சாரியே தான் இன்றைக்கும் இப்படி வந்து தன் உபாதையை தீர்த்து வைத்தானோ என்று தோன்றியது. வாமனர் மகாபலிக்காக விசேஷமான ஓணம் கொண்டாடுவது கேரளாவில்தானே. வாஸ்தவத்திலேயே பிரம்மச்சாரி பிரதிமையை தானம் வாங்கி கொண்ட உடனேயே ராஜாவுக்கு நோய் குணமாகிவிட்டது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.